ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே ஆண்டு முழுவதும் வேண்டிய நற்பலன்கள் வரப்போகிறது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையும் தேச பற்று மிக்கவர்களின் பழக்கத்தால் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சி அளிக்கும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 8 இடத்தில் 12 அதிபதியான சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் அதிகமாகவே இல்லம் தேடி வரப்போகிறது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் நிறைந்த கல்வியும் கிடைக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செய்தொழிலில் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு உருவாகலாம். அஷ்டமத்தில் ராகுவும் 2 கேதுவும் இருப்பதால் சர்வதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அதே நேரத்தில் ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அன்னதானம், வஸ்திர தானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். செலவிற்கேற்ப வரவு உண்டு. ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து அதற்குரிய தொகை வந்து சேரும். எனவே அன்றாட பணிகள் நன்றாக நடைபெறும். ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்வதன் மூலம் முன்னேற்ற பாதையில் உள்ள முற்றுக்கட்டைகள் அகலும். வருட தொடக்கத்தில் 6 இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றுள்ளது. 8 அதிபதி செவ்வாய் 6 சஞ்சரிப்பது யோகம்தான். அதுவும் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் உடன் பிறப்புகளின் வழியே உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய வழி பிறக்கும். கவலை அகலும் நேரம் இது. நன்மை அதிகம் நடைபெறும். வருமானம் படிப்படியாக உயரும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் தன் சொந்த வீட்டில் சனி இருக்கிறார். இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. அதனால் வரவேண்டிய யோகங்கள் எல்லாம் வந்து சேரும். கசந்த காலங்கள் எல்லாம் இனி வசந்த காலமாக மாறும். குழப்பமான மனநிலை இனி குதூகலமாக அமையும். கவலையான வாழ்க்கை மாறி இனி பணப்புழக்கத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். குரு சப்தமஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையலாம். உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருந்த இடம் தெரியாமல் மறையும். திரும்பும் பக்கமெல்லாம் நன்மை கிடைக்கும் விதத்தில் குருவின் சஞ்சாரம் இருக்கிறது. சுகஸ்தானம் மற்றும் கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் அனுகூலம்
புதிய திட்டங்களில் வெற்றி, செய்தொழிலை விரிவுபடுத்துவதில் ஆர்வம், பொருள் சேர்க்கை, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அகலும், அன்பும் ஆதரவும் தரும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்களை உற்சாகத்துடன் நடத்தி முடிப்பீர்கள். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப பிரச்சனைகள் குறையும். தெய்வ பலமும் தன்னம்பிக்கையும் உங்களை வழிநடத்தி செல்லும். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வெற்றிகள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உத்தியோகம் தொடர்பாக வெற்றி கிடைக்கும். அதிகார வர்த்தகத்தினரின் ஆதரவு கிடைக்கும். அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பு உருவாகும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். 25/6/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். அதன் பிறகு தொழில் செய்வோர் புதிய கிளை தொழில் தொடங்க முயற்சிப்பர். அதற்கு அரசு வழி ஆதரவும் கிடைக்கும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை குறையும். கன்னிராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களினால் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன. இப்புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானாலும் நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். கவலையை அளிப்பவர் அஷ்டம ஸ்தானத்தில் அமைந்துள்ள ராகுதான். 8ஆம் இடம் என்பது ஆரோக்கியம், ஆயுள் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும். அங்கு ராகு நிலை கொண்டிருப்பது நன்மை தராது. ஆண்டு முழுவதும் வருமானம் திருப்திகரமாகவே நீடிக்கிறது. எந்த தருணத்திலும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. சிறிது திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். பல பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரனை விட குரு பகவான் அதிக சுபபலம் பெற்றுள்ளதால் கன்னிராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தைகளே அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். அஷ்டமத்தில் ராகு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் விபத்துகள் ஏற்படலாம். கூடியவரையில் வரும் ஒரு வருட காலத்திற்கு வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு மன நிம்மதியை தரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை சுமையும் பொறுப்புகளும் பொறுமைக்கு சோதனையாக அமையும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அலுவலக சூழ்நிலை திருப்தி தரும். கன்னிராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். சுபகிரத புத்தாண்டில் சிறந்த அபிவிருத்தி ஏற்படும். லாபம் உயரும். புதிய வியாபார துறைகளில் ஈடுபடுவதற்கு கிரக நிலைகள் உறுதுணையாக இருக்கின்றன. சந்தை நிலவரம் சாதகமாகவே இருக்கும். ஆண்டு முழுவதும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன சம்பந்தப்பட்ட கிரகங்கள். வர்த்தகம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது பணம், முக்கிய ஆவணங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்துகள் நிறைந்த இயந்திரங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பணியின் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று ராகுவின் நிலை எடுத்து காட்டுகின்றது. விபத்துகள் நிகழக்கூடும். கன்னிராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். பல மாதங்களாக நிலை குலைந்து நிற்கும் கலைத்துறையினரை கை தூக்கி மீண்டும் நிலைநிறுத்த சாதகமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள். தயாரிப்பாளர்கள் தைரியமாக புதிய படங்களை எடுப்பதில் முதலீடு செய்யலாம். நடிகர் நடிகைகளுக்கு இயக்குநர்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஆண்டு இது. கன்னிராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் ஆதரவு பெருகும். மறைமுக வருமானத்திற்கும் குறைவிராது. ராகு மற்றும் சுக்கிரனின் நிலையினால் கட்சியில் உள்ள பெண்மணி ஒருவரால் வீண் அபவாதம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான கிரகமும் வித்யாஸ்தானம் எனப்படும் ராசியிலே தோஷம் இல்லாமல் இருப்பதால் நல்ல கல்வி முன்னேற்றம் நிச்சயம். வெளியே செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் குரு அனுகூலமாக இருப்பதால் அமோக விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர் வசதிக்கு குறைவிராது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கன்னிராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் வருட தொடக்கத்திலேயே குரு பார்வை பதிவதால் உடல் நலம் சீராகும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். குரு சனி வக்ர காலத்தில் கவனம் தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மீனத்தில் உள்ள
செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த இரு கிரகங்களின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லை அச்சுறுத்தும். முடிந்து விட்டதாக நினைத்த பிள்ளைகளின் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய குரு கவசம் பாடி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.